அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்னிட விகல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது அல்லாஹனுடைய தூதருக்கு முற்றிலும் தலை சாய்த்து ஒரு சமூகம் மிகப்பெரிய ஒரு அரணாக நின்றது என்றால் அது இளைய தலைமுறை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்குள் எப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி இருக்கிறது என்றால், ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு உயிரை கொடுத்தாவது நீங்கள் அடைய முயற்சி செய்கிறீர்கள். அது தீயதா அல்லது நல்லதா என்பது இரண்டாவது விஷயம். ஒரு பொருள் தனக்கு தேவை, அது அடைந்தே தீர வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் எப்படியும் அடைகிற பக்குவத்தை உடையவர்கள் நீங்கள். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு போர் வீரனுடைய கையிலே இருக்கிற வாளுக்கு சமம் நீங்கள். அந்த வாளை ஒரு திருடனுடைய கையிலே கொடுத்தால் அவன் முறைகேடாக பயன்படுத்துவான். போர் வீரனுடைய கையிலே கொடுத்தால் அநீதிக்கு எதிராக பயன்படுத்துவான். இளைய தலைமுறையாக நீங்கள் எப்படி உங்களுடைய காலச்சூழலை அமைக்கப் போகிறீர்கள் என்பது இக்காலத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்தில் இருக்கிற மக்களுக்கு சொன்னார்கள், உங்களுடைய இளமை பருவத்தை எப்படி வேண்டுமானாலும் கழிக்கலாம் என்கிற இந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டிய உங்களை நீங்கள் அர்ப்பணித்தால் அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உத்தம தோழர்கள் உத்தம சீலர்கள் உறுதுணையாக இருந்து இந்த மார்க்கத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு வரலாறுகளிலே அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பிடித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் ஹதீஸ்களின் மூலம் கேள்விப்பட்டிருக்க கூடும். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், குரல் வளை நெருக்கப்பட்ட பொழுதும் ஏகத்துவம் பாடினார் பிலால் ரலியல்லாஹன் அவர்கள் என்று அவருக்கு ஒரு அடைமொழி போடுகிறார்கள். சுவனத்தை அடைவதற்காக வேண்டிய பிறந்தவர் தான் இந்த அம்மார் என்று அம்மார் ரலியல்லாஹன் அவர்களை பற்றி பேசுகிறார்கள். தியாக செம்மல் தப்பாப் ரலியல்லாஹன் அவர்கள் என்று சொல்கிறார்கள். கொள்கைக்காக வேண்டிய தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தியாகம் செய்தவர் சுஹைப் ரலியல்லாஹன் அவர்கள் என்று பேசுகிறார்கள். அதே போல உண்மையை தேடி உலகத்தையே சுற்றி வந்தவர் தான் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹன் அவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தூதுவர் தான், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு தூதுவர், அவருக்கும் ஒரு தூதுவர் இருந்தார் என்றால் அவர்தான் முஸ்அப் ரலியல்லாஹன் அவர்கள். அதே போல சொர்க்கத்தின் சுதந்திர பறவை ஜாபிர் ரலியல்லாஹன் அவர்கள் என்றெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்களே, இவர்கள் எல்லாம் யார் சகோதரர்களே? இவர்கள் எல்லாம் யார்? காய்ந்த பேரித்தம்பலத்திற்காக வேண்டி, ஒன்று இரண்டு பேரித்தம்பலத்திற்காக வேண்டி அடிமை தொழில் பார்த்து அன்றைய சமூகத்தில் பழு தூக்கும் கருவியாக நடத்தப்பட்டவர் தான் பிலால் ரலியல்லாஹன் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரல் மக்காவிலே எங்கோ ஒரு மூலையில் ஒலிக்கிறது என்று தெரிந்தவுடனே உடனடியாக இஸ்லாமிய மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொண்டால் மிக மிக கடுமையாக தான் பாதிக்கப்படுவோம் என்பதை கூட உணராமல் உடனடியாக சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் யார்? ஒரு இளைஞர் பிலால் ரலியல்லாஹன் அவர்கள். வீதிகளில் ஆடு மாடு ஒட்டகங்களை நடத்துவதை காட்டிலும் கேவலமாக நடத்தப்பட்டார் பிலால் ரலியல்லாஹன் அவர்கள். கழுத்துகளில் கயிறுகளை போட்டு முறுக்கி சிறுவர்களுடைய கையிலே விளையாட்டுப் பொருளாக கொடுத்தவர் பிலால் ரலியல்லாஹன் அவர்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் பிலால் ரலியல்லாஹன் அவர்கள். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் காலடி ஓசையை கேட்டேனே பிலால். அது எப்படி சொர்க்கத்தில் காலடி ஓசையை, உம்முடைய காலடி ஓசையை சொர்க்கத்திலே கேட்டேனே, அது எப்படி? யார சூழல்லாம், பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் இரண்டு ரக்காத் தொழுவது எனக்கு வழக்கம், அதன் காரணமாக இருக்கலாமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அம்மா ரலியல்லாஹு அவர்கள் குடும்பமே சொர்க்கத்திற்காக வேண்டி பிறந்த குடும்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே செல்லும் பொழுது கழுத்தை தண்ணீரிலே பிடித்து முக்கி முகம்மதை திட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறேன் என்று சொல்லு என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னே பாவிகள் கொடுமை செய்வார்களாம். எதற்காக வேண்டி அந்த துன்பங்களை தாங்கினார் அம்மா ரலியல்லாஹு அவர்கள்? அரசனுடைய நிழல் எப்படியாவது அந்த மறுமை நாளில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லவா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நல்லடியார்களுக்கு அப்படிப்பட்ட சிறந்த வாய்ப்பை கொடுக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் துவா செய்ய வேண்டும். கொடுமை தாங்காமல் உயிர் வாழ வேண்டும், உயிர் வாழ்ந்தால் தான் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல முடியும் என்பதற்காக வேண்டி உயிரை காப்பாற்றிக் கொள்ள, நான் முஹம்மதுடைய மார்க்கத்தை பின்பற்றவில்லை, என்னை விட்டு விடுங்கள், முஹம்மது மடையர், நான் தப்பும் தவறுமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று வாயளவில் பேசுவாராம் அம்மார். ஓடு அடிமையின் மகனே என்று துரத்துவார்களாம். வீதியிலே ஓடுவார் அம்மார்.
எதற்கு எங்கே ஓடுவார்? வீட்டுக்கு சென்று தாயிடத்திலே அடைக்கலம் தேடி ஆறுதல் வார்த்தை தேட வல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஓடுவார். யா ரசூலல்லாஹ், பார்த்தீர்களா கொடுமையை? என்னுடைய தலையை பிடித்து தண்ணீரில் மூழ்கி என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். உங்களை திட்ட சொன்னார்கள். யார சொல்லலாம், நான் ஏசி விட்டேன், நீங்கள் மடையர் என்று ஏசி விட்டேன். இஸ்லாத்தை விட்டு வெளியேறு என்றார்கள். நான் வெளியேறுகிறேன் என்று சொன்னேன். யான சொல்லலாம், நான் குற்றவாளியா என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மாரே, அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது? யார சொல்லலாம், என்னுடைய உள்ளம் இஸ்லாத்தை ஈமானால் நிரம்பி இருந்தது. நான் வெறும் வாயளவில் தான் சொன்னேன் யார சொல்லலாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 16வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தை இறக்கினான். யாருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி வழிந்திருக்கிற நிலையில் நிராகரிப்பு வார்த்தையை சொல்கிறார்களோ அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மாரே, இனி ஒரு முறை என்னை திட்டியோ ஏசியோ யாராவது உங்களை அடித்தால் ஏசியாவது அம்மாருடைய குடும்பம் பூமியில் வாழ வேண்டும். காரணம் ஏன்? அம்மாருடைய குடும்பம் சொர்க்கத்திற்காக வெளியே பிறந்த குடும்பம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த அம்மார் யார்? அவரும் ஒரு இளைஞர் தானே சகோதர சகோதரிகளே. கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஹிஜ்ரத் செய்தார் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குறைசிகள் தடுத்தார்கள், சுஹைபே, நீ இதெல்லாம் அந்த பொருள் எல்லாம் மக்காவிலே சம்பாதித்தது, நீ போவது மதீனாவுக்கு. நீ மதீனா போக வேண்டுமானால் எங்கள் ஊரில் சம்பாதித்த இந்த சொத்துக்கள் அனைத்தும் எங்களிடத்தில் தந்துவிட்டு தான் சென்ற வேண்டும். உனக்கு முகமது வேண்டுமானால் இந்த சொத்தை தந்துவிட்டு செல், இல்லை என்றால் உங்களை விடமாட்டோம் என்றார்கள். சட்டனை சிறிது கூட யோசிக்காமல் தான் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதரோடு மதீனாவிலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா சொத்துக்களையும் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைசியுடைய கையிலே கொடுத்து, என்னை விடுங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு செல்கிறேன் என்று சொல்லி சென்றாரே. அவருக்காக வேண்டி அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 202வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான், வமினன் நாசி மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்தியா மர்லாதில்லா வல்லாஹு ரவூஃபும் பில் இபாத். மனிதர்களில் ஒரு சாரார் உண்டு, அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசம் தனக்கு கிட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே அர்ப்பணம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வே பாராட்டி சொல்கிறானே, அவர் யார்? அவரும் ஒரு இளைஞர் தானே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய இருக்கைக்கு அருகில் இரண்டு இருக்கையை அவர்கள் எப்பொழுதும் போட்டிருப்பாராம். அவரை பார்த்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமே நடுங்கி கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் கிழிந்த ஆடையோடு அந்த சபையில் ஒரு இளைஞர் வருவாராம். வந்தால் தன்னுடைய சபையில இருந்து இறங்கி ஓடோடி வந்து அந்த இளைஞரை தாவி பிடித்து முசாபாக செய்து அவரை அவர் அப்படியே நடத்தி வந்து தன்னுடைய இருக்கைக்கு அருகிலே அமர வைப்பாராம். மூத்த சஹாபாக்கள் ஒரு சில புதிய புதிய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வெளிநாட்டவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள், அவருக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஒட்டாடை, தலைவிரி கோலம், ஏழ்மை முகத்தில் தெரிகிறது. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு கலீஃபாவாக இருக்கிற உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கென்ன அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுக்கிறார் என்று கேட்ட பொழுது, உமர் ரலியல்லாஹு அவருடைய சபையில் கப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் தான் அவர். அவர் சொன்னார், நீங்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் மக்காவில் சட்டண குறைசிகள் எல்லாம் எங்களுடைய வீடுகளுக்கு, நாங்கள் தொழில் செய்கிற கடைகளுக்கெல்லாம் வந்து எங்களை எந்த அளவுக்கு கொடுமை செய்வார்கள் தெரியுமா என்று தன்னுடைய மேலாடையை கலட்டி காண்பிப்பாராம். முதுகெல்லாம் வெள்ளை நிறமாக இருக்குமா, தீயிலே கருக்கி இருக்கிறார்கள். அப்படியான அவரும் ஒரு இளைஞர் தானே சகோதர சகோதரிகளே. உங்களை போன்ற ஆசாபாசம் அவர்களுக்கும் இருந்தது, உங்களை போன்ற இளமை பருவம் அவர்களுக்கு இருந்தது. நல்ல அனுபவிக்க வேண்டும், நன்றாக இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், நன்றாக இந்த உலகத்தில் உண்ண வேண்டும், வாழ வேண்டும், சொகுசாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கும் இருந்தது சகோதர சகோதரிகளே. எங்கே? மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் இந்த இளமை பருவத்தை தீனுல் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நான் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்ட காரணத்தினால் தானே எந்த தியாகம் செய்யாமல் நாமெல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தை இலகுவாக பெற்றிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படியானால் உங்களுடைய இளமை பருவத்தை எதற்காக வேண்டி பயன்படுத்தப் போகிறீர்கள் சகோதரிகளே? உங்களுக்கு ஒரு நபித்தோளுடைய சம்பவத்தை சொல்கிறேன். அவர் யார் தெரியுமா? அவர்தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதரே மதீனாவுக்கு தூதராக நியமிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு தோழராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்தவர். அவர் மிகப்பெரிய செல்வந்தர். காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை, காலையில் ஒரு உணவு, மதிய ஒரு உணவு, இரவு நேர உணவு, உணவிலே பல்வேறு வகையான தரம் வாய்ந்த உணவு. அவர் வீதியிலே நடக்கும் பொழுது ஏழை எளிய மக்கள் எல்லாம் அவரை கண்கொண்டு பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு அழகான ஒரு தோற்றத்தை உடையவர். இப்படிப்பட்ட முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது.
அர்க்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழருடைய வீட்டில் முகமது என்று சொல்லப்படக்கூடியவர் அமர்ந்து ஏதோ ஒரு சில நல்ல செய்திகளை சொல்லுகிறாரே என்று ஒரு செய்தி கிடைத்தது. உடனே முஸ்தபரதி